வணக்கம் ஃப்ரெஷ்ஷாக கணமீஸ்வர் யுவராஜ் ஜீரோடு ஒவ்வொரு நாள் முகவர் அனுபவம். நம்ம இருக்க பிளேஸ் வந்து அன்புநகர் பக்கத்தில் முல்லாம்பரப்பு தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பாம்பு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலையத்தில் வெயில் காலத்து மாதிரி நிறைய செடிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்குள்ள செப்பல் ஸ்டாண்டு மீட்டர் பாக்ஸ் படிக்கிறது மாதிரி இடத்துல நிறையா வந்துடும். ஸோ நிறைய டைம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து பார்த்து சார் வந்து பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லி இப்போ வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணக்கா வந்து கோப்ரா ஸ்னேக்கு இந்த மாதிரி செடி வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். அதேமாதிரி பூ பறிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப கவனமாக பறிக்கணும். துளியூண்டு கேப்பு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ பண்ணக்கா வந்திருக்கும். ஆனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மாதிரி பச்சை கலர் செடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சு ஒன்றுமே தெரியாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரிஞ்ச ஸ்னேக் இருக்கும். இந்த மாதிரி கோப்ரா கூட உள்ளக்குள்ள வந்து ஏறிடும். ஆனால் பார்த்து ரொம்ப சேஃபாக இருந்துக்குங்க. இந்த மாதிரி டிச்சு பக்கில் வந்து பைப்பில் இருந்துச்சுன்னா அவுட்லெட் வந்து டம்மி போட்டு வச்சுக்கணும். சார் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ணக்கா வந்திருக்கோம். டக்கு நான் நல்ல வேலை பார்த்துட்டாரு. எப்படிங்க சார் பார்த்தீங்க? ஓகே. ஸோ அந்த டாக்கு தான் வந்து பாம்பு கண்டுபிடிச்சிருக்கு. இங்கேங்களா? பரவாயில்ல. ஸோ அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்துருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லி இப்போ பார்க்குறதா வந்திருக்கோம். போகிறீங்களா? கீழே வச்சுருங்கக்கா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா ஸ்னேக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தால் கூட லோன்ஸ் உண்டு படுத்துக்கும். ஆனால் பார்க்குறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். செடியில் வந்து பூ பறிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கும்போது பார்த்து ரொம்ப கவனமாயிடுங்க. கோப்ரா தான். ஸோ எனக்கு வந்து தம்பி தான் வந்து வீடியோ கேமராமேன் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவத்தை பாருங்க. அவரு கை நடங்க மாட்டு மேலே போயிட்டான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன்ஸ் பர்டிகுலர் கோப்ரா ஸ்னேக். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தால் வந்து உள்ளுக்குள்ளே பூந்துடும். ஸோ இங்கே இருக்க குடியிருப்பு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லி இந்த ஸ்னேக் வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ணுறோம். நாயை முடி கொடுங்க. அந்த நாயை ஃபஸ்ட்டு அந்த பக்கம். ஆனால் அதான் கண்டுபிடிச்சி கொடுத்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் இருந்தால் வந்து உள்ளுக்குள்ள பூந்தோம். செடியில வந்து வெயில மழையில வந்து தடி தூக்கி போடுங்க அந்த பக்கம் பயந்துக்கும். பார்த்துட்டா இன்ஃபார்ம் பண்ணி புடிச்சிடலாம் பத்திரமா.
ஸோ இது அந்த கோப்ரா ஸ்னேக். ஆமா அரிசாக்கு தான் பசி எடுக்கிறாருமா நாகப்பாம்பு நம்ம புடிச்சு தொந்தரப்பட கூடாது, இல்ல வேற கே இருக்கான்னு தெரியல. சாக்கு வச்சா ஒரு செகண்ட்ல போகும். இன்னொன்னு இருக்கா? இன்னொன்னு இருந்தா போகாதமா. செடி பக்கம் செப்பல் சாண்ட் மீட்டர் பாக்ஸ் படிக்கிற மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தால் போய் படுத்துக்கும். அதே மாதிரி அவுட்லெட்ல வந்து டம்மி போட்டு வச்சிடணும். டாய்லெட்டுக்கு மட்டும் வரைக்கும் ஒரு 300 ஸ்னேக் போடுறாங்க. இவ்வளவு பேர் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வந்து ஒரு ஆஃப் ஆஃப் பார்த்துட்டே இருந்தாங்க. வந்து பார்த்தா செடிக்குள்ள வந்து கீழே சேம்பர்ஸ் ஓப்பன் பார்த்தா அதுக்குள்ள இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து சுண்டு படுத்துருந்துச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்து வந்து மழை காலத்து சரி வெயில் காலத்து சரி இந்த மாதிரி நிறைய பொடி வந்து பாம்பு வந்து ராசிக்குள்ள திண்டல்ல மூணாம் மாடியிலிருந்து வெஸ்டன் டாய்லெட் குடிச்சேன். மெயினாக வந்து அவுட்லெட் பைப்பில் வந்து டம்மி போட்டு வச்சுருந்து. இது பார்த்தா சின்ன பாம்பு தான், இந்தியன்ஸ் பட்டிக்கு கூப்பிட ரொம்ப பாய்ச்சு. இந்த பஞ்சலிங்க வட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸ் பாம்பு தான் கடிச்சு அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சுங்க. ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஒரு 2 hours போயிடுச்சு தான் அந்த பாம்பு தேடி கண்டுபிடிச்சு. அந்த பார்த்து தான் இன்ஃபார்ம் முடிஞ்சிருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறையா வந்து வீட்டுக்கு வந்து மெயினாக செப்பல் ஸ்டாண்ட் மீட்டர் பாக்ஸ் படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவத்தொட்டி எதாவது திங்ஸ் வைக்காதீங்க. வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கும் பார்த்து கீழே அடியில் வந்து நிறைய கொம்பையில் மக்கள் வந்து உள்ளுக்குள்ள போந்துடும். பைப்பில் வந்து அவுட்லெட்டில் வந்து மெயினாக டம்மி போட்டுருங்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி சண்டே. இப்போ நம்ம இருக்க பிளேஸ் வந்து முன்னாம்பரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நகர்ன்னு சொல்லி ஒரு ஏரியாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து இந்த பாம்பு இருந்துச்சு. அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து கரெக்டாக அண்ணன் வந்து பார்த்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இந்த பாம்பு வந்து பத்திரமா பிடிச்சாச்சு. இந்த மாதிரி பாத்திரம் இன்ஃபார்ம் பண்ணி வந்து ரெஸ்கியூ பண்ணி பத்திரமா கொண்டு ஃபாரஸ்ட் ஆஃப் லேண்டர் பண்ணிடலாம். வந்து பார்த்தா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேம்பர்ஸ் ஓப்பன் பார்த்தா அதுக்குள்ள இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து சுண்டு படுத்துருந்துச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்து சரி வெயில் காலத்து சரி இந்த மாதிரி நிறையா குடிப்பில் வந்து பாம்பு வந்து ராசிக்கு திண்டலில் மூணாம் மாடியிலிருந்து வெஸ்டன் டாய்லெட் பிடிச்சேன். மெயினாக வந்து அவுட்லெட் பைப்பில் வந்து டம்மி போட்டு வச்சுருந்து. இது பார்த்தா சின்ன பாம்பு தான், இந்தியன்ஸ் பட்டிக்கு கூப்பிட ரொம்ப பாய்ச்சு. இந்த பஞ்சலிங்க வட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸ் பாம்பு தான் கடிச்சு அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சுங்க. ரொம்ப ரிஸ்க் இருக்குது. 2 hours போயிடுச்சு அந்த பாம்பு தேடி கண்டுபிடிச்சு. நம்ம பார்த்து தான் இன்ஃபார்ம் முடிஞ்சிருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறையா வந்து வீட்டுக்கு வந்து மெயினாக செப்பல் ஸ்டாண்ட் மீட்டர் பாக்ஸ் படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தொட்டி எதாவது திங்ஸ் வைக்காதீங்க. வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கும் பார்த்து கீழே அடியில் வந்து நிறைய கொம்பையில் மக்கள் வந்து உள்ளுக்குள் போந்துடும். பைப்பில் வந்து அவுட்லெட்டில் வந்து மெயினாக டம்மி போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டைம் இவ்வளோ பேருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாம்பு பத்திரமா பிடிச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you.